அனைவருக்கும் வணக்கம். காப்பவன் கடவுள் என்றால் காக்கியும் கடவுளே. அப்படிப்பட்ட மக்களை காக்கக்கூடிய உன்னத கண்ணியமிக்க பணியான காவல் பணியை நீங்கள் பெற தங்கி படிக்க தென்காசிக்கு வாங்க. ஓகே, தங்கி படிக்க தென்காசிக்கு வாங்க. ஸோ தென்காசியில் ஹாஸ்டல் வசதிக்கூடிய புதிய பயிற்சி வகுப்புகள் வருகின்ற ஆகஸ்ட் 25ஆம் தேதி நமக்கு வந்து கிளாஸு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் தமிழ்நாடு போலீஸுக்காண்டி. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைய தினத்தில் வந்து உங்களுக்கு தமிழ்நாடு போலீஸில் கிட்டத்தட்ட ஒரு 3359 வேகன்ஸ் வந்து உங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க. ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஓகே, இதில் வந்து உங்களுக்கு ஏஆர் பெட்டாலியன், ஜெயில் வார்டன், ஃபயர் சர்வீஸ் இந்த மாதிரி 4 துறைகள் உங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க. இந்த கால்வர் பற்றிய வீடியோஸ் ஃபுல்லாகவே நம்முடைய டேப் ஐஏஎஸ் அகாடமி, டேப் போலீஸ் ரெண்டு யூடியூப் சேனலையும் அந்த லைவ் வீடியோ இருக்குது, நீங்கள் அதை போய் பார்த்துக்கலாம். ஓகே, பட் இந்த காணொலியை பொறுத்தளவில் இது தென்காசியில் ஹாஸ்டல் தங்கி படிக்க தென்காசி வாங்க. ஸோ அது தொடர்பான ஒரு வீடியோ தான் இது. பாருங்கள், இந்த கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறப்போனா ஆகஸ்ட் 25th 2023. ஓகே, உங்களுக்கு தெரியும். ஸோ போலீஸ் பொறுத்தளவில் ஆன்லைன் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஆகஸ்ட் 18. அப்போ ஆகஸ்ட் 18 ஆன்லைன் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம அதிலிருந்து ஒரு 1 வீக் கழித்து கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் இந்த கிளாஸுக்கு வரும்போது இந்த போலீஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகே, நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அகைன் மறுபடியும் ஒரு 3 மந்த்ஸ் கம்ப்ளீட்லாம் நீங்கள் இங்கே உட்காந்து படித்து அகைன் எக்ஸாம் எழுத மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா, பாருங்கள். ஸோ போலீஸ் பொறுத்தளவில் ரொம்ப ஒரு எளிமையான எக்ஸாம் தான். க்வெஸ்சன்ஸ் ஈஸியாக தான் இருக்கும். லாஸ்ட் இயர் பார்த்துருப்பீங்க, பார்ட் ஏ பொது அறிவு பொறுத்தளவில் உங்களுக்கு ஒரு 45 கொஸ்டின், பார்ட் பி சைக்காலஜி பொறுத்தளவில் ஒரு 25 கொஸ்டின். அப்போ 45 25, மொத்தம் 70 கொஸ்டின், 80 மினிட்ஸ். ஓகே, 70 கொஸ்டின், 80 நிமிஷம், இதான் பேட்டர்னு. இது கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து தமிழ் மீடியத்தில் தான் கொஸ்டின்ஸ் இருக்கும், இங்கிலீஷ் மீடியத்தில் கொஸ்டின்ஸ் இருக்காது. அது சப்ஜெக்ட்லேயும் இங்கிலீஷ் உங்களுக்கு வராது. அடுத்து ஸ்டாட்டிக் ஜிகே அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த எக்ஸாமில். லாஸ்ட் இயர் கட் ஆஃப் உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. ரிட்டனில் வந்து 58 அவுட் ஆஃப் 70, 70க்கு 58 கட் ஆஃப் இருந்துச்சு. பட் 58 இருந்தாலும் 58 மார்க் இருந்து ஃபிசிக்கல் ஃபுல்லாக போட்டவங்க ஜாப் போனாங்களா அப்படின்னா கிடையாது. அப்போ என்ன தான் கட் ஆஃப் இருந்தாலும் உங்களுடைய மதிப்பெண் பொறுத்தவரை கட் ஆஃப் மார்க்லேருந்து ஒரு 2 ஆர் 3 கொஸ்டின் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா போடுமா இருக்கும். அப்படி இந்த மாதிரி நீங்கள் அதிகமான மதிப்பெண்கள் பெறணும், அதிகமான மார்க் வாங்கி நீங்கள் வந்து ஜாப் போகணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல் டைமாக உட்காந்து உங்களுடைய ஃபுல் டைமை நீங்கள் வந்து உட்காந்து படிக்க மாதிரி தான் இருக்கும். அப்படி ஃபுல் டைம் படிக்க மாதிரி இருந்தால் அதுக்கு வந்து ஹாஸ்டல் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே உங்களுக்கு டெய்லி காலில் 5:30 உங்களுக்கு வந்து வேக்கப்பு, 6 மணிக்கு உங்களுக்கு ரோல் கால். அகைன் வந்து உங்களுக்கு வந்து கிளாஸஸ் இருக்கும், டெஸ்ட் இருக்கும், மென்டார் செஷன், மோட்டிவேஷன், இண்டிவிஜுவல் கேரிங், அடுத்த டே சீட்டு, ஆன்லைன் ஸ்பாட் டெஸ்ட்டு. இன்றைக்கி என்ன கிளாஸ் எடுக்கிறாங்களோ அது நைட்டே உங்களுக்கு ஸ்பாட் டெஸ்ட் வைப்பாங்க. அடுத்து இண்டிவிஜுவல் கேரிங், அடுத்து மோட்டிவேஷன், அடுத்து லோக்கலில் இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ், சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர்ஸ் அந்த மாதிரி சார்லாம் வந்து உங்களை பார்த்து காவல்துறையை பற்றியும் கல்வி ஒழுக்கம் இதை பற்றியும் உங்கள்கிட்ட வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி வசதிகள் எல்லாமே வந்து தென்காசியில் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட்டு இருக்குது. நம்ம தென்காசி பக்கத்தில் ஒரு 1.5 கிலோமீட்டரில் அருள்மிகு செந்தில் ஆண்டவர் பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது. அந்த காலேஜில் வச்சு தான் நம்ம இந்த போலீஸ் கோச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அரௌண்ட் 2022 ஜனவரியில் நம்ம அங்கே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஆண்டுகள் மேலாகவே நம்ம அங்கே கிட்டத்தட்ட ஒரு 4 பேஜஸ், 2 SA பேஜ், 2 போலீஸ் பேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இப்போ கூட கரண்டில் வந்து கம்பீரம் அண்ட் கன் பேஜ் அவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க ஆல்மோஸ்ட் வந்து ஆகஸ்ட்டு அந்த எக்ஸாம் டைத்தில் அவங்க வந்து கிளம்புவாங்க. ஓகே, இந்த மாதிரி 4 பேஜ் வந்து அங்கே சக்ஸஸாக எடுத்து முடிச்சிருக்கிறோம். அது ஒரு பெட்டாலியன் மாதிரி இருக்கும், ஒரு ட்ரைனிங் சென்டர் மாதிரி இருக்கும். அங்கேயே உங்களுக்கு ஃபுட் அண்ட் அக்காமடேஷன், அகைன் வந்து கிளாஸ் ரூமு எல்லாமே அங்கேயே உங்களுக்கு வந்து செட்டப் இருக்கும். கிரவுண்டும் அங்கே உண்டு, நீங்கள் தேவைன்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பட் நம்மளை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து ரிட்டன் தான் இம்பார்ட்டன் கொடுக்குறோம். ஃபிசிக்கல் பொறுத்தளவில் எப்போ ரிட்டன் எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகுதோ அகைன் அதுக்கடுத்தான் ஃபிசிக்கல் வந்து நம்ம வந்து கோச்சிங் கொடுப்போம். இப்போ பக்கத்தில் கிரவுண்டு இருக்கிறனால நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்காண்டி ஒரு ஸ்லோ ஜாக், ஒரு வாக்கிங், ஒரு புல்லப்ஸு, அப்டூமன், ஸ்கிப்பிங் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் அவுட்டை நீங்கள் வந்து தேவைப்பட்டால் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படி சொல்ல வரேன். ஓகே, பாருங்கள், கடந்த போலீஸ் கால்ஃபரில் இன்ஸ்டியூட்டில் அரௌண்டு வந்து 800க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்ச்சி பெற்று
தற்சமயம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய ட்ரைனிங்கில் இருக்கிறாங்க போலீஸ் பசங்க. ஓகே, அகைன் கடந்த எஸ்ஏ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா வந்து 314 பேர் தேர்ச்சி பெற்று இப்போ அவங்களும் ட்ரைனிங் இருக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இந்த 3359 வேகன்ஸில் நீங்கள் கட்டாயம் ஒரு ரப்பராக தேர்ச்சி பெறணும் அப்படின்னா தன்னம்பிக்கையாக தைரியமாக நீங்கள் தங்கி படிக்க தென்காசிக்கு வாங்க. உங்களுடைய வெற்றிக்கு நாங்கள் உறுதி. நாங்கள் சொல்கிற மட்டும் படித்தாலே போதுமானது. இது ரொம்ப எளிமையான எக்ஸாம் தான். உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி அதுக்கு 6 to 8, 9, 10 ரெண்டு மெட்டீரியல்ஸ் கொடுப்பாங்க. சயின்ஸுக்கு புக் கொடுப்பாங்க, சோசியல் புக் கொடுப்பாங்க, அகைன் சைக்காலஜிக்கு புக் கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் சயின்ஸ் அண்ட் சோசியலுக்கு ஃபில்லந்து பிளாங்கில் அவங்களுக்கு வந்து 6 to 10 உங்களுக்கு வந்து உங்களை எழுத வச்சு படிக்க வச்சு அதில் அவங்க டெஸ்ட் வைப்பாங்க. நிறைய மோட்டிவேஷன் கொடுப்பாங்க, நிறைய மென்டார் சிஸ்டம். ஒவ்வொரு 20 ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஒரு மென்டார்ஸ் இருப்பாங்க. நீங்கள் மென்டார்ஸ் எப்போனாலும் கால் பண்ணி இல்லை நேரில் பார்த்து டவுட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து ஸ்பெஷல் கிளாஸஸ், ஓகே, ஸ்பெஷல் சிலபஸ் வைஸ் கிளாஸ் எடுப்பாங்க. அகைன் ஸ்பெஷல் கிளாஸஸ் இருக்கும், அது ஃபாலோ பண்ணிக்கலாம். நிறைய ஷார்ட்கட்ஸு, நிறையா ஜிகே ட்ரிக்ஸு, இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஃபுல்லாகவே வந்து மோர் தென் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸான ஃபேக்கல்ட்டி தான் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க எல்லாமே உங்களுக்கு வந்து டீச்சிங் எடுப்பாங்க. அகைன் தென்காசி ஹாஸ்டல் பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, இங்கே படித்த பசங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு மோர் தென் ஒரு 2000 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க தென்காசி ஹாஸ்டலில் தங்கி படித்தவங்க. நீங்கள் அவங்கள்ட்ட என்கொயரி பண்ணுங்கள். என்கொயரி பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த நம்பர் 8807910300 இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி பேசுங்கள். பேசின உடனே உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு ஒரு PDF ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த PDF ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு ஐ எம் வில்லிங் டு ஜாயின் தென்காசி ஹாஸ்டல்னு சொல்லி ரிப்ளை பண்ணிங்கன்னா அகைன் அவங்க ஒரு லிங்க் ஷேர் பண்ணுவாங்க. அந்த லிங்கில் அவங்க டேட்டா ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் வந்து ஒரு 1000 ரூபீஸ் வந்து நீங்கள் இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அவங்க சொல்கிற நம்பருக்கு ஜிபே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி ஜிபே பண்ணிங்கன்னா உங்கள் நேம் வந்து நேரம் இங்கே உங்கள் நேம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிடுவாங்க. ஓகே, மொத்தமே வந்து அரௌண்ட் ஒரு 150 to 180 அவ்வளோ தான் வேகன்சி இருக்குது. கொஞ்சம் அட்வான்ஸாக நீங்கள் வந்து உங்கள் நேமை வந்து முன்பதிவு பண்ணுங்கள். நீங்கள் முன்பதிவு பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து தங்கி படிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். இது ஒன்லி ஃபார் வந்து கிளாஸஸ் மட்டும்தான், டெஸ்ட் பேஜுக்கு ஹாஸ்டல் கிடையாது, ஒன்லி ஃபார் கிளாஸ். ஓகே, இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுடைய அகாடமியில் ஸ்டேட் ஃபஸ்ட் வந்து ராஜகோபாலன் தம்பி ஃப்ரம் தேனி, அவர் ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்தார். அகைன் வந்து ஸ்டேட் செகண்ட் வந்து ஒரு 4 பேர் எடுத்தாங்க. இவன் வந்து தென்காசியில் சிவ விஜய், கடலூரில் ரஞ்சித்து, அகைன் வந்து கும்பகோணத்தில் பிரம்மா, பரமக்குடியில் பழனி முருகன், இவங்களாம் வந்து ஸ்டேட் செகண்டு. ஸ்டேட் தேர்டை பொறுத்தவரை ராஜு ஃப்ரம் விருதுநகர், முத்துக்குமரன் ஃப்ரம் திண்டிவனம். ஸோ இந்த மாதிரி நம்முடைய கிளைகளில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இந்த மாதிரிலாம் வந்து மாநில அளவில் சாதனை படைச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பட் தம்பி எல்லாமே போலீஸ் ட்ரெயினிங்கில் இருக்காங்க. பட் இன் ஃபியூச்சரில் அவங்க ஒரு சப் இன்ஸ்பெக்டர், ஒரு குரூப் உள்ள டிஎஸ்பி போன்ற உயர் பதவிகளை நிச்சயமாக அடைவார்கள்னு சொல்லி அவங்கக்கிட்ட தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் இப்போ கால் பண்ணால் நீங்கள் போலீஸ் படிங்க. அகைன் போலீஸ் படித்து முடித்த பிறகு இன் ஃபியூச்சரில் நெக்ஸ்ட் இயரில் எஸ்ஐ கால்ஃபர் ஆகும். அப்போ நீங்கள் எஸ்ஐ எழுதி சப் இன்ஸ்பெக்டர் ஆகலாம். அகைன் குரூப் 1 கால்ஃபர் ஆகும், குரூப் 1 எழுதி நீங்கள் ஒரு டிஎஸ்பியாக வளம் வரலாம். ஸோ உள்ளதெல்லாம் உயிர் உள்ளல் மாதிரி உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் ஃபுல்லாகவே எப்பொழுதுமே உயர்வாக இருக்கும். ஓகே, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும் என்ற பாரதியில் வாக்கு கேளுங்க. உங்களுடைய எண்ணங்கள் ஃபுல்லாக ஈடேற நீங்கள் தங்கி படிக்க தென்காசிக்கு வாங்க. ஓகே, ஸோ லாஸ்ட் இயர் நம்முடைய ஹாஸ்டல் பேஜஸ் அதில் ஆக்டிவிட்டிஸ் பற்றி ஒன் பை ஒன்று பார்க்கலாம். பாருங்கள், ஸோ இன்னாகரேஷன் இது வந்து அருள்மிகு செந்தில் ஆண்டவர் பாலிடெக்னிக் காலேஜ் தென்காசிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் அவுட்டில் இருக்குது. பட் தங்கி படிப்பதற்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோன், அது நல்ல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, ஃப்ரீயாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா உட்காந்து படிக்கலாம். ஓகே, இது பாருங்கள், இது வந்து கன் பேஜி, இப்போ கரண்டில் படிச்சுருக்கிறாங்க. இது வந்து இன்னாகரேஷன், இது அந்த காலேஜினுடைய சேர்மன் சார், சார் நல்லா சப்போர்ட் பண்ணுவோம், படிப்பாங்க பண்ணுவாங்க. அடுத்து பாருங்கள், இது இன்னாகரேஷன், இவர் ஒரு எஸ்ஐ பேர் தங்கராஜ். ஓகே, அவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. இது அந்த பேஜினுடைய குரூப் ஃபோட்டோஸ். ஓகே,
அந்த கன் பேஜ், கன் எஸ்ஐ பேஜ், அந்த எஸ்ஐ பேஜுடைய குரூப் ஃபோட்டோஸ். அடுத்து காலையில் 6 மணிக்கு ரோல் கால், எவ்ரி இயர்லி மார்னிங் 6 o'clock வந்து ரோல் கால் உண்டு. கம்பல்சரியாக ரோல் கால் வந்து உங்களுக்கு அன்றைய டேட்டில் உள்ள என்ன கிளாஸஸ், என்ன டெஸ்ட்டு, என்ன ஸ்பெஷல் ஈவெண்ட்டு, என்ன ஆக்டிவிட்டீஸ், இதை பற்றி உங்களுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய கோஆர்டினேட்டர் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துவாங்க. இது ரோல் கால் ஃபோட்டோஸ். இது நம்முடைய கிளாஸ் ரூம். ஓகே, கிளாஸ் ரூமு, இது ஆசிரியர் கிளாஸ் ரூமு. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லாகவே பக்கா டிஷர்ட்டு, ஐடி கார்டு இதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஓகே, அகைன் பாருங்கள், இது வந்து கிளாஸ் ரூமு. இது டெஸ்ட் ப்ராக்டிக்ஸ். ஓகே, வீக்லி டுவைஸ் உங்களுக்கு வந்து யூனிட் வைஸாக டெஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த டெஸ்ட் எழுதக்கூடிய காட்சி தான் இது. மோட்டிவ்ஸ் ஸ்பீச். ஆகாஸ்டர் தென்காசிக்கு வரும்போது ஹாஸ்டல் பாய்ஸ் பார்த்து பேசி அவங்களுக்கு எப்படி படிக்கணும், ஹவு டு கிளியர் த எக்ஸாமினேஷன், இதை பற்றி டிப்ஸ் கொடுப்பாங்க. இது சாருடைய மோட்டிவேஷனுடைய இமேஜஸ். அடுத்து லோக்கலில் தென்காசி டிபிஓ, டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸ், அங்கேருந்து நிறையா ஆஃபீஸர்ஸ் வந்து காவல்துறையை பற்றிய நிறையா அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுப்பாங்க. இது நம்முடைய சைபர் கிரைமுடைய ஏடிஎஸ்பி சார், இது எஸ்ஐ மேடம். இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன், மோட்டிவேஷன். இது கம்பீரம் பேஜ். இது டெஸ்ட்டு அஸ் பர் ஒரிஜினல் எக்ஸாம். ஒரு யூஎஸ்எல் போர்டில் ஒரு ஒரிஜினல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணால் எப்படி நடத்துவாங்களோ அந்த மாதிரி தான் ஓஎம்ஆர் சீட்டு, கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாகவே கொடுத்து டெஸ்ட்டு நடத்துவாங்க. டெஸ்ட் முடிஞ்சவுடனே டாப் 3 ஹானர் பண்ணுவாங்க. அந்த டாப் 3 இமேஜ் வச்சு ஒரு பேனர் பண்ணி அதை குரூப்பில் ஷேர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் எழுதக்கூடிய ஆல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஹாஸ்டல் வைஸ் ஓவரால் ரேங்க் லிஸ்ட்டு, ஸ்டேட் வைஸ் ஓவரால் ரேங்க் லிஸ்ட்டு போடுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட் போடுறதுனால நம்முடைய ரேங்க் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு படிப்பெண்ணை கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு இது கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகே, இது போன ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே, அதில் தேசியக்குடியை ஏற்றி மாணவர்களுக்கு வந்து நாட்டுப்பற்று உணர்வை வளர்த்த அந்த ஒரு மகிழ்ச்சியான தருணம். அதில் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய கவிதை, கட்டுரை, பாடல், டான்ஸ், கராத்தே இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஓகே, இதெல்லாமே ஹாஸ்டலுடைய ஆக்டிவிட்டீஸ். ஓகே, ஸோ லிசன், அப்போ நம்முடைய தென்காசியில் தங்கி படிக்க தென்காசிக்கு வாங்க. வரக்கூடிய ஆகஸ்ட் 25 வெள்ளிக்கிழமை தென்காசியில் வெற்றிகரமாக நம்ம என்ன பண்ணுறோம், தமிழ்நாடு போலீஸுக்காண்டி இந்த பேஜை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அரௌண்ட் ஒரு 170 to 180 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்குறோம். ஒரு பேஜுக்கு மினிமம் 90 to 80 ஸ்டூடெண்ட்ஸு, ரெண்டு பேஜ் பிளான் பண்ணுறோம் செந்தில் ஆண்டர் பாலிடெக்னிக் காலேஜில். ஸோ இதை நீங்கள் பார்த்தோன்னே இந்த நம்பரில் கால் பண்ணி உங்கள் நேமை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த தங்கி படிக்க தென்காசி போவாங்க இந்த பயிற்சியில் உங்களுக்கு வந்து இடம் கிடைக்கும். நீங்கள் லாஸ்ட் மினிட்ல நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீட் ஃபில் ஆகிரும். அகைன் சீட் ஃபில் ஆகிட்டுனா நீங்கள் தென்காசியில் வெளியே தான் நீங்கள் தங்கி தென்காசி படிக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. கட்டாயம் நம்ம இந்த 3,353 வேகன்ஸில் நம்ம பசங்க தான் வேலைக்கு போகிறாங்க. தொடர்ந்து நீங்கள் டேப்பை ஃபாலோ பண்ணுங்கள். நம்முடைய யூடியூப் சேனல் டேப் போலீஸ், அதில் நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய கிளாஸஸ் இருக்குது, நிறைய டெஸ்ட் இருக்குது. அதை நீங்கள் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் நம்ம வந்து நிறையா வந்து ஆன்லைன் ஸ்பாட் டெஸ்ட்டு, நிறைய படைச்சிருக்கு, காக்கிச்சட்டை, இந்த மாதிரி நிறையா டெஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ நீங்கள் தன்னம்பிக்கையாக தைரியமாக தென்காசிக்கு வாங்க. உங்களுடைய வெற்றி உறுதி. நீங்கள் அனைவரும் இந்த காவலர் பணியை பெற என்னுடைய மனமாற வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.